மௌனம், வாய் வேலை குறைய. வெளியிலே உள்ள விஷயங்களை நமக்கு தெரிவிப்பவை ஞானேந்திரியங்கள். வெளியிலே உள்ள வஸ்துவை கண் பார்க்கிறது, சப்தத்தை காது கேட்கிறது, வாசனையை மூக்கு மோந்து பார்க்கிறது. அநேக வஸ்துக்களை த்வக் சர்மம் ஸ்பர்சித்து அது கெட்டியா, கொளகொளவா, சொரசொரப்பா, வழவழப்பா என்றெல்லாம் தெரிவிக்கிறது. ருச்சியை வாய் நாக்கு அறிவிக்கிறது. இப்படி ஐந்து. இவ்வாறு வெளியில் உள்ள வஸ்துக்களின் ஒவ்வொரு தன்மையை அறிவிப்பதாக இல்லாமல் புது காரியமாக தானே செய்கிற ஐந்து இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்று இருக்கின்றன. கை அநேக காரியத்தை பண்ணுகிறது, கால் நடக்கிறது, வாயுவும் உபஸ்தமும் மலம் சிறுநீர் ஆகியவற்றை விசர்ஜனம் பண்ணுகின்றன. வாய் பேசுகிறது. இதிலே என்ன பார்க்கிறோம்? வாய் ஒன்றுதான் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது, ஞானேந்திரியமாகவும் இருக்கிறது. ருச்சி பார்த்து பதார்த்தங்களின் சுவையை அறிவிக்கிற காரியம், பேசி பாடி சிரிக்கிற காரியம், இப்படி ரெண்டு வேலைகள் இந்த இந்திரியம் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது. ஞானேந்திரியமாக இருக்கிற போதே கூட அதற்கு மற்ற ஞானேந்திரியங்களை விட வேலை ஜாஸ்தி. பார்ப்பது கேட்பது முதலான காரியங்களுக்கு கண் காது முதலான இந்திரியங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டு வேலை செய்வதில்லை. வாய் ருச்சி பார்ப்பது மட்டும் அதோடு நின்று விடாமல் பார்த்த வஸ்துவை கடித்து மென்று உமிழ் நீரை சுரந்து முழுங்குகிற வேலையையும் செய்கிறது. ருச்சி பார்க்கிற ஜிஹ்வாவை நாக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதோடு பல் உதடு எல்லாம் சேர்ந்த வாயையே ஞானேந்திரியமாக சொல்லி கொண்டு போகிறேன். ஆக மற்ற எந்த அவயத்தையும் விட வாய்க்குத்தான் வேலை ஜாஸ்தி. ருச்சி பார்ப்பது அதாவது சாப்பிடுவது பேசுவது என்று அதற்கு ரெண்டு காரியம் இருப்பதாலேயே ரெண்டையும் பாதியாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பரமேஸ்வரன் அபிப்பிராயமாக இருக்க வேண்டும். வயிற்றை கட்டி வாயை கட்டி என்கிற போது சாப்பாடு பேச்சு ரெண்டையும் கட்டுப்படுத்துவதுதான் தாத்பரியம். ஆனால் நேர்மாறாக பண்ணுகிறோம். ரெண்டு வேளையும் தேவைக்கு அதிகமாக கொடுக்கிறோம். வாய்தான் ரொம்ப ஓவர் ஒர்க்ட். அமித போஜனமாக ஓயாமல் ஏதாவது சாப்பாடு நொறுக்கு தீனி பானம் என்று உள்ளே தள்ளி கொண்டே இருக்கிறோம். எப்போது பார்த்தாலும் வெட்டியாக ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ரெண்டையும் ரொம்ப குறைத்து கொள்ள வேண்டும். கண்டதை தின்று கெடுதலை வரவழைத்து கொள்ளாதே. சாத்விக ஆகாரம் மட்டும் மிதமாக சாப்பிடு, அதுவும் கூட இல்லாமல் அவ்வப்போது உபவாசம் இரு என்கிறது சாஸ்திரம். இதே போல வாயில் வந்ததை பேசிக்கொண்டே போகாதே, அதனால் பிரத்தியானையும் கெடுக்காதே. பகவத் விஷயமாக பேசு பாடு பஜனை பண்ணு என்று சொல்லிவிட்டு உபவாசத்தில் சாத்விகாக்காரம் கூட பண்ணக்கூடாது என்று வைத்திருக்கிற மாதிரியே பகவத்பரமான பேச்சும் கீர்த்தனமும் கூட இல்லாமல் அவ்வப்போது வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இரு என்று பெரியோர்கள் உபதேசித்திருக்கிறார்கள். இப்போது எங்கே பார்த்தாலும் பேச்சுத்தான். பேச்சாளர்கள் என்றே பலர். ஒலிபெருக்கி வைத்து மீட்டிங்குகள், கல்யாணம், கார்த்திகை, வேறே விழாக்கள் என்று எங்கே பார்த்தாலும் லவுட் ஸ்பீக்கர் வைத்து சத்தம். இந்த அவஸ்தையை பார்க்கிற போது மௌனம் அதை அனுஷ்டிக்கிறவனுக்கு செய்கிற நல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சமூகத்துக்கே செய்கிற தொண்டு என்று தோன்றுகிறது. இத்தனை வாத பிரதிவாத சண்டையும் பேச்சால் தானே. மௌனம் அனுஷ்டித்தால் அன்றைக்காவது சண்டை சச்சரவு இராது. மௌனம் கலகம் நாஸ்தி. இதுவும் ஒரு சமூக சேவைதான். சண்டை வராது என்பதாக ஒரு கெடுதலை இல்லாமல் பண்ணுவது மட்டுமில்லை, நல்லதுகளையும் உண்டாக்கி கொடுக்கிற சக்தி மௌனத்துக்கு உண்டு. சகல புருஷார்த்தங்களையும் பெற்றுத்தர அது உபாயம் என்பதால்தான் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொல்வது. மனசை கட்டுப்படுத்துவதற்கு வழியாக ஒவ்வொரு இந்திரியத்தையும் கட்டுப்படுத்தி வைக்க பழக வேண்டும். வாயை கட்ட வேண்டும், அதாவது சாப்பாட்டிலும் கட்ட வேண்டும், பேச்சிலும் கட்ட வேண்டும். ஏதாவது சொல்லி நம்மை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இருக்கும் அரிப்பை கட்டுப்படுத்துகிற நெறிதான் மௌனம். இதை சாதித்தால் மனசை அடக்குகிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக சுலபமாகிவிடும். இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் கணக்காயிருக்கணும் என்ற உரையும் பார்க்க